ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லெஜெண்ட் வார் கேம். இன்ச்சல இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போனோம், ஒரு கஸ்டம் ரூம் கிளாஷ் குவாட் ரூம்மேஸ் தான் பார்க்க போகிறோம். வேறு யாருக்கும் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சல் எஃப்எஃப்ஆர்எஸ்க்கு நடந்த ரூம்மேஸ் தான். அவரோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு நம்மளுக்கு 20 லைக்ஸ் வரும்னு எது பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஷ் குவாட் ரூம்மேஸ்ல அவனும் A94 வாங்கினாத்தான் க்ளோவல் தரேன்ட்டாங்க. இந்த மேட்ச்சு சும்மா சமமாக போகும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு நான் ஜெயிப்பேன், அதுக்கப்புறம் அவன் ஜெயிப்பான், அதுக்கப்புறம் நான் ஜெயிப்பேன், அதுக்கப்புறம் அவன் ஜெயிப்பான். பாருங்க, பார்த்தேன் காணோம், க்ளோவல் போடுற சவுண்டும் கேட்கல. சரி மேலேருந்து சுட்டுருவான்னு சொல்லிட்டு மேலே ஒரு க்ளோவல் போட்டுருவோம், மேலே சுட்டுருவான்னு நினச்சேன். சரி மேலே ஒரு க்ளோவல் போடு, உள்ளே போயிடுச்சு. சரி சீக்கிரம் போடு, போட்டாச்சா. சரி நம்மளை அடிச்சிருவோம் சொல்லிட்டு பார்த்தா அங்கே க்ளோவல் இருக்குது. சரி அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு அதான் சுட ஆரம்பிச்சிட்டான். சரி சுற்றி நீ இப்படி போய் அவன் அந்த பக்கம் நிற்பான், பின்னாடி பேட்ஸ்லான்னு பார்த்தா அவன் அந்த பக்கம் போயிட்டுக்கிறான். அப்புறமா பார்த்தா இங்கே ஒரு அப்போட் போட்டு க்ளோவல் அப்படி பார்த்தா அப்புறம் உள்ளே குதிக்கிற சவுண்டு கேட்ச்சு, உள்ளே அந்த பக்கம் ஏறி வர மாதிரி. சரி நம்மளை சுடுறதுக்கு இந்த பக்கம் தான் வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே தான் இருக்கிறான். கெஸ்ஸு கரெக்டு, போட்டு போட்டு செம்ம ஹெட்ஷாட் போடுவான், செம்ம ஹெட்ஷாட்டு. அப்புறம் நம்ம செகண்ட் ரவுண்டு எங்கன்னு பார்த்தா சென்டோசா. சரி இந்த ஆட்டம் MP40 மஷ்ரூம் வாங்கிக்கலான்னு. இது வேற துறக்கவே மாட்டேறீங்க, ரொம்ப லேட் ஆகிறாங்க வேற. சாதா கிளாஷ் குவாட்லேயும் அன்லிமிட்டட் க்ளோவல் கொடுத்தா செமையாக இருக்கும், க்ளோவல் இல்லாமல் தான் கடுப்பாகுது. இந்த மேட்ச் வந்து அவர் ஜெயிச்சிருவார். அப்படியே சும்மா சேமாக போவோம் பாருங்களேன், போடு போடு போடு. புஷ் பண்ணிடலாம் சொல்லிட்டு புஷ் பண்ணே இருந்தேன், எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு காணோம். பார்த்தா அதோ கிடையாது. சரி இங்கே கொஞ்சமாக அவர் பார்த்தா அவன் இப்படி ஏறி வருவான்னு பார்த்தேன், லெஃப்ட் சைடில் ஏறி வருவான்னு பார்த்தா காணாம், எங்கேயும் காணாம். அப்போ ஜன்னல் அது இப்படி போட்டானா சாக்கி ஒரு டேமேஜ் விடல. பார்த்தா டக்குன்னு அடிச்சிருவான், இப்போ இந்த அடிச்சிருவோம் பாருங்களேன், டக்குன்னு அடிச்சிருவோம். இங்கே தான் பார்க்கல. சரி க்ளோவல் செம்மையாக குறைச்சிட்டான், ஹெட் ஷர்ட் வச்சு குறைச்சிட்டான். சரி ரவுண்ட் க்ளோவல் போடலாம் பார்த்தா டக்குன்னு அந்தாச்சிட்டான், சைக் வேஸ்ட்டாக போச்சு. அப்புறம் மூணாவது ரவுண்டு எங்கன்னு பார்த்தா அப்சர்வேட்ரி. சரி இந்த வாட்டி நம்ம டபுள் ஷாட்கன் வச்சு அவரை செஞ்சு விட்டெல்லாம் பார்த்தேன். வேறு லேக் அடிக்குது, வேறு செம்மையாக லேக் அடிக்கும். இப்போ தான் ஃபோனு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது என் ஃபோனு. நான் விவோ Y11 ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த வாட்டியாச்சும் ஸ்பீடாக இருக்குமோன்னு பார்த்தேன். வேறு இது வேறு அவனா இந்த பக்கம் போகவே முடியல. நிறைய வாட்டி கிளாஸ் குவாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகவே முடியல. சரி ஏறி 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 பார்த்தா அங்கே மேலே நிற்கிறான், தெரியுதா சைடில் நிற்கிறான், அடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா இறங்கி வருவான்னு பார்த்தா இறங்கி வரல. சரி நம்மளே புஷ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுருவோம், ஒருமே க்ளோவல் போட்டு ஏறுவோம். எங்கடா இருக்க, சீக்கிரமாடா, அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ஷைக். ஒரு க்ளோவில் போட்டு இங்கே இருப்பான்னு பார்த்தா இங்கேயும் இருக்க மாட்டான், மேலே இருப்பான். சரி மேலே இருக்கிறானே, சம் மேலே போய் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டான், ஹெட் அடிச்சிருவான். இந்த பக்கம் பொறுமையாக ஏறி போய் அடிக்கலான்னு பார்த்தா காணாம். சரி நம்ம சுற்றின்னு போய் எங்கே இருக்கிறான்னு பார்த்து திருப்பி சுற்றின்னு வந்து மேலே போயிடலான்னு பார்த்தேன். உள்ளே இருக்கிறான் பார்த்தா இங்கே காணாம், மேலேயே இல்லை. சரி நம்ம சுற்றின்னு போயிடுச்சிடலான்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு இந்த பக்கம் அடிச்சிருவோம், பின்னாடி வந்து அடிச்சிருவான்னு பொறுமையாக ஏறுவோம். இந்த மேட்ச் தான் செம்ம ஹெட்ஷாட் கொடுங்க. இந்த மேட்ச் தான் நான் தம்ப்நெயிலில் வச்சுருப்பேன், வேணால் பாருங்களேன். செம்ம ஹெட்ஷாட் விடும் வரும் காணாம், சாய்க் காணாமே. அதுக்குறான் பார்த்துட்டேன் பா, இப்போ தானே நிம்மதியாக இருக்குது. சாய்க் எங்கே போனால் அந்த கடுப்பாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டான். சரி நாட்டம் இப்போ தான் செம்ம ஹெட்ஷாட் விடும் பாருங்க, அது ஓடுறானா அதுக்குறான். சரி அடிச்சிடலான்னு சொல்லிட்டு செம்மையாக குறைச்சி விட்ருவான், செம்மையாக குறைச்சிட்டானா பாரு, செம்ம ஹெட்ஷாட் போடு. அப்புறம் நம்ம மூணாவது ரவுண்டு எங்கன்னு பார்த்தா கிளாக் டவர் சி, நாலாவது ரவுண்டு. சரி இந்த ஆட்டமும் அவர் ஜெயிச்சுருவார். அப்படியே 1-1 போயினே இருக்கும். இதுக்கு அடுத்த மேட்ச் தான் செம்மையாக இருக்கும் பாருங்களேன். இதுக்கு அடுத்த மேட்ச்சு சரி டபுள் ஷாட் விடுவேன். உடைய இந்த ஆட்டை சுற்றின்னு பேட்ஸ்லான்னு நினச்சேன், ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக வருவான்.
சரி நம்ம சுத்தி அவன் நினச்சிருக்க மாட்டான், ஸ்ட்ரைட்டாக வருவான்னு சொல்லிட்டு, சரி சுத்தின் போயிடலான்னு சொல்லிட்டு கீழ் ஓட்டமாக போவேன். கீழ்வாட்டமாக போனால் அடிக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் இந்த மாதிரி அதான் ஜெயிப்பான். என்னடா இது ஸ்பீடாக போகுதுன்னு நினைப்பீங்க. ரொம்ப அப்புறம் நம்ம அப்படியே அதே ஸ்பீடில் வச்சா ரொம்ப ஸ்லோவாக போர் அடிக்கல, அதனால தான் ஸ்பீடாக வச்சு விட்டேன். எங்கடா பார்த்தா ஒரு மேலே அலேக்க ஒழிஞ்சு நிற்பார், மேலே குளோவல் போட்டுன்னு பாருங்களேன். சரி நம்ம உள்ள சரி மேலே ஏறிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே குளோவலுக்குத்து பார்த்தா இங்கே இருப்பான்னு நினச்சேன். நம்ம அந்த வழியை மாற்றி விட்டு இங்கே போட்டு அதை மறைச்சி விட்டுறலாம்னு நினச்சிட்டு அப்புறமா மேலே போகலான்னு பார்த்தேன். அப்புறமா பார்த்தா கீழே யாரும் சுடுற சவுண்டு கேட்டுச்சு. சரி இந்த பக்கம் இருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி அடிக்கிறான், போடு பின்னாடி குளோவில் சாமா குளோவில் அங்கேயே தான் இருக்கான். சரி நம்ம இப்படி ஓட்டமே அவன் நம்ம ஏறி வந்து அடிப்பான்னு பார்த்தா ஒரு ஏறி வந்து அடிச்சிருவான், இந்த பக்கம் ஷார்ட்டாக போய் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடியே தான் இருக்கான், அங்கேயே தான் இருக்கான் ஷைக். சரி சரி அவன் அந்த பக்கம் தானே இருக்கான், சரி நம்ம போய் ஏறி போய் அடிச்சிடலாம். இப்போ அதே மாதிரி தான் போவேன் அந்த பாருங்களேன், பூந்து அதேமாதிரி அவன் அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே போனான், இப்போ அங்கே இருக்க மாட்டான். சரி அவன் கடுப்பு ஏற்றி விட்டான், பார்த்தா காணா அங்கே. சரி நம்மளை அடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு சுற்றி குளோவல் போட்டு வெயிட் பண்ணிப்பேன். பார்த்தா வீட்டு உள்ளே இருக்கார் அவர், அவருங்களேன் வீட்டு உள்ளே வரான். அது சுட்டானா போடு குளோவில் வழியை மறைச்சி விட்டுரு. பார்த்தா அவன் சுற்றி நான்ட்டுக்கிறான், டக்குன்னு குளோவல் போகிறதுக்குள்ள அடிச்சு முடிச்சிடும் ஷாய்க். சரி ஊசியை குத்து ஊசியை குத்து பார்த்தா முடிச்சு. நம்ம அஞ்சாவது ரெண்டு எங்கன்னு பார்த்தா கொத்த லிஸ்ட்டாவோ கொத்த லிஸ்ட்டா வாயிலேன்னு வழிய மாட்டு, எல்லா வீடியோலையும் இப்படி தான் சொல்கிறேன். சரி இந்த ஆட்டம் ஜெயிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ஆட்டம் நான் ஜெயிச்சிடுவேன் பாருங்களேன். ஆ இந்த ஆட்டமும் தோத்துருவேன்னு நினைக்கிறேன், ஆனால் பாருங்கள். சரி திறக்க மாட்டேறீங்களே ஷைக், சச்ச ஸ்பீடாக திறக்கிற மாதிரி வச்சா வைக்க மாட்டேறீங்க. சரி போ 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 ஏறா ஏறு ஏறு அடிச்சிடாதரா. டேய் பார்த்தா இங்கே காணாம், ஆ இந்த மாதிரி ஜெயிச்சிடும், இந்த மாதிரி ஜெயிச்சிடும் பாருங்களேன். பார்த்தா காணாம், அதுவும் மேலே குளோ அழுகுத்து. சரி குளோ அழுகுத்து அந்த வீட்டு மேலே, சரி அங்கே தான் இருப்பான்னு சொல்லிட்டு பொறுமையாக சுற்றின்னு போனேன். பொறுமையாக குளோவல் போட்டு ஏறுவோம் கண்டுபிடிச்சோன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே தலை தேர்தான்னு பார்த்தா தலையை காணாம், சொல்லி டக்குன்னு ஹெட்ஷாட் அடிச்சிடலாம். இங்கே தலை தேர்தான்னு பார்த்தா தலையை காணாம். சரி இங்கேருந்து ஒளிஞ்சு பார்ப்போம், இங்கே தான் உட்காந்து பார்த்தா அங்கே தான் உட்காந்துக்கிட்டே தம்பி கண்ணு மாதிரி போடு போடு சமையல் கொஞ்சிச்சா. அப்போ ஏறி போய் அடிப்பா ரெண்டு பேரும் கீழே குச்சிடும். அப்புறம் அவர் உடச்சுன்னுக்குறாரு குளோவில், ரெண்டு பேரும் கீழே குச்சிட்டோமா அவன் அவன் ஒரு புல்லட் கூட என் மேலே அடிக்காது. பாரு இப்போ தான் போடு நாக்கா, ஊசி குத்துற ஊசி குத்துற போடு. அப்புறம் ஆறாவது ரவுண்டு பார்த்தா ஷிப்யார்டு, இந்த மேட்ச் தோற்றுருவேன் அவன் இன்றைக்கி, இதே இந்த இந்த தோத்த வீடியோ தான் அவனும் போடுவான். இந்த மேட்ச் நம்ம போய் அடிச்சிருவான், தோத்த வீடியோ தான் அவன் போடுவான். அவன் பாருங்களேன் இந்த தோற்ற வீடியோ போட்டிருப்பான், இந்த மேட்சை இந்த மேட்ச் தான் அவன் தம்ப்நெயிலாக வச்சுருப்பான், வேணா போய் பாருங்கள். சரி ஷார்ட் ரேஞ்சு முன்னாடி வச்சுப்போம், லாங் ரேஞ்சு பின்னாடி வச்சுப்போன்னு சொல்லிட்டு ரெண்டு ஷார்ட் ரேஞ்ச் தான் நினைப்பீங்க. சரி லாங்லேருந்து MP40 வச்சு அடிக்கலான்னு பார்த்தேன். சரி காணாம் பார்த்தா அந்த கண்டெய்னர் மாதிரி இப்போ எகிரி குதி போறீங்க, அது எகிரி குச்சானா பார்த்துட்டேன். அப்புறமா சரி அவன் இந்த ஆட்டம் அவன் செம்ம ஹெட்ஷாட் அடிப்பான் பாருங்களேன். சரி இந்த பக்கம் தான் அடிச்சுருவான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குளோவில் போட்டு விட்டுரு, அங்கே மேலே ஒரு குளோவில் போடு போடு அடிச்சுருவான்னு சொல்லிட்டு பாருங்களேன். செம்ம ஹெட்ஷாட் அடிப்பான் பாருங்கள், இப்படி போய் அவன் அடிலாம் பார்த்தா செம்ம ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சு விட்டான். ஊசி குத்துறா ஊசி குத்துறான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே முடிச்சு விட்டான். இந்த ஆட்டம்தான் போன மேட்ச் தான் எதோ ஒழுங்காக விளாட்ன மாதிரி நினைக்கிறேன். சரி இந்த மேட்ச் வச்சோம், சரி MI-87 வாங்கிட்டு வெஸ்ட்டு வாங்கிக்கலான்னு நினச்சேன், வெஸ்ட்டு வாங்கியாச்சா MP-40 வாங்கலான்னு நினச்சேன், வெஸ்ட்டு வாங்கிட்டேன். சரி டஸ்ட் ஈகிள்னு பார்த்தா டஸ்ட் ஈகிள் காசு இல்லை. சரி அவன் சூப்பராக ஒன்றே படிப்பான் டஸ்ட் ஈகிளில், நம்மளுக்கு எதுவும் வராது, இனிமேல் தான் கற்றுக்கணும் டஸ்ட் ஈகிளில் எப்படி ஒன்றே படிக்கிறதுன்னு. சரி ஓடுறா ஓடுறா அவனை ஏற விடக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ தான் நான் ஏதோ லூஸ்தனமாக பண்ணிப்பேன் பாருங்களேன்,
போய்ட்டு நான் இந்த மேட் வீட்டு மேலே ஏறினேன், நான் திருப்பி கீழே குதிச்சிருவேன், எதுக்குன்னே தெரியாது. போகிறேன் திருப்பி ஏறினா திருப்பி கீழே குதிச்சிட்டேன், எதுக்குன்னே தெரில. எதுக்கடா ஏறினேன், எதுக்கடா குதிச்சேன்னு கேட்பீங்க, அதெல்லாம் தெரியும். சரி போடுறா, க்ளோவில் போடுறா, அப்போ பார்த்தா காணா. சரி வீடு வீடாக குதிச்சு போவோம், எங்கே இருந்தாலும் அவனை போட்டு தள்ளிடலாம். அவன் அடிக்கடி அந்த ஃபஸ்ட்டுங்கிற வீட்டு மேலே ஏறிடுவான், மேலே ஏறுவான். சரி மேலே தான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸு, பாருங்கள் மேலே இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸு நினச்சேன். பார்த்தா இது மேலே இருப்பான், இது மேலே காணாம். சரி இந்த வீட்டுக்கு மேலே இருப்பான்னு நினச்சி போனேன். சரி க்ளோவில் வச்சு போட்டாக்குன்னு மேலே இருந்தால் க்ளோவில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு குதிக்க முடியல. சரி காணாம், சரி நம்ம க்ளோவில் போட்டு நிற்போம், அவன் இருந்தால் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தா காணாம். சரி க்ளோ ஜோன் வருத்து அந்த அந்த வீட்டில் குதிக்கலான்னு பார்த்தேன், பார்த்தா காணாம். க்ளோவில் தோகுத்தா, இங்கே தான் வந்துட்டேன்னு நினச்சேன். சரி அதோட போட்டு போட்டு ஒரு ஹெட்ஷாட் வந்துடுச்சு. இப்போ பாருங்களேன், ரெண்டு பேரும் எங்கேயோ குஷம் அடிச்சு முடிச்சுட்டான். ஷைக், இது வரைக்கும் நான் அந்த மேட்சை எமோட்டே போடல, இந்த மேட்ச்சை எமோட் போட்டு விட்டான், டென்ஷன் ஏற்றி விட்டான். சரி எட்டாவது ரவுண்டு எங்கன்னு பார்த்தா மோஸ் எலக்ட்ரிக். சரி MP40 ஒரு க்ளோவால், சரி வெஸ்ட்லாம் வாங்கிப்போம், அவரை அப்புறம் முடிச்சு விட்டாலான்னு சொல்லிட்டு உண்மை பார்த்தா ஷைக், இது ஆகுனா இது மாதிரி தான் ஆகுது எனக்கு. சரி அவன் போனாட்ட எமௌண்ட் போட்டு வெறி ஏற்றி விட்டான். சரி இனிமேல் ஒரு அடி ரெடியில் எல்லாருக்கும் எமௌண்ட்டு தான் போடணும், எல்லாத்துக்கும் எமௌண்ட் தான் போடணும். நான் என்ன நினச்சேன், அவன் லீடு எடுக்கக்கூடாது, லீடு எடுத்துட்டா அப்புறம் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும். சரி அப்புறம் அடிச்சுருவான்னு சொல்லிட்டு பொறுமையாக க்ளோவல் போட்டு க்ளோவல் போட்டு போயின்னு இருந்தேன். லீடு எடுத்துட்டா அப்புறம் நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு கஷ்டமாயிடும், ஒரு ஓப் போயிடும், அப்படி நம்பிக்கை போயிடும் ஜெயிச்சுமா இல்லையான்னு. ஆனால் லீடு எடுக்கணும்னு நினச்சினே இருந்தேன், இந்த மேட்ச்லேருந்து லீடு எடுக்க ஆரம்பிச்சிருவான் பாருங்களேன். இப்போ தோகரே தலைவர் ஷைக், ஓ மை காட், போடா போடா அடி போடா போடா. பார்த்தோம் தோகரே தலைவர் போடுகிற ஷைக், ஹெட்ஷாட்டே விட மாட்டேது நம்மளுக்கு என்னன்னே தெரில. பார்த்தா இங்கே ட்ராக் அடிக்கலான்னு பார்ப்பாரு, ஆனால் ட்ராக் விடாது. அப்புறம் ட்ராக் அடிக்கலாம் பார்த்தா போடு 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 ஹெட் ஷர்ட்டு, குறைச்சி விடு குறைச்சி விடு போடு, எமோட்டாடா போட்டு வெறுப்பேத்துற, இந்தாடா வச்சிக்கோடா. 9வது ரவுண்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா மில்லு. சரி அவன்கிட்டருந்து போன ஆட்டம் மில்லு விட்டு எடுத்தாச்சு. சரி இந்த ஆட்டோ செல்ஃப் ரிவைல் கிட்ட வாங்கிட்டேன், அரிசோ லைன், அது பேர் அரிசோ லைனா. சரி ஃப்ரெண்டு தான் சொன்னான் ஸ்மோக் பாம் வாங்கிக்கோடா, ஸ்மோக் பாம் வாங்கிக்கோ அப்படின்னா சரி வாங்கிக்கிறேன்டா சொல்லிட்டு வாங்கிட்டேன். இந்த ஆட்டம் ஜெயிச்சிருமா தோத்துருமா தெரில, இந்த ஆட்டம் தோத்துருவேன்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த ஆட்டம் லீடு விட்டுருவேன், ஆனால் அத்த ஆட்டத்துலேருந்து லீடை பிடிச்சிருவேன் வேணால் பாருங்களேன், அத்த ஆட்டம் சமக்க முடியாது வேணால் பாருங்களேன். அங்கடா இருக்க சரி ஃப்ரெண்டு தான் சொன்ன புஷ் பண்ணிடுறா, அவன் வரத்துக்குள்ளே நம்ம புஷ் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு ஸ்மோக்லே ஓடு, அது ஓடுறான் ஓடு. பார்த்தா அந்த கண்டு அது உள்ள ஒழிஞ்சுனுங்கிறான். கடைசி ஆட்டம் தான் ஒரு ட்ரிபிள் நைன் ப்ளஸ் ஆகிடுச்சு போல், பெரிய ஃப்ளாப்பு. எங்கடா போட் 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 பார்த்தா அங்கே க்ளோவல் போட்டு நின்றுட்டான். இங்கே தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு கிடப்போம். பாருங்கள் அங்கே சுற்றுறான், இங்கே சுற்றுறான், எங்கே சுற்றுறான், வரவே மாட்டேறான். முன்னாடி வாடா டே, அப்போ தாண்டா அடி வாங்குவேன், ஒரே ஒரு அடி வாங்கிட்டு போயிடான், ரெண்டா வர மாட்டேறாங்க பாரு. ட்ரிபிள் நைன் ப்ளஸ் அவரு ஆகுது அட்டே, அங்கே அங்கே சுற்றுன்னு ஒரு டேமேஜ் வாங்கிட்டான். சரி எங்கடா இருக்க, அது க்ளோவால் போட்டு மறைச்சி விட்டேன், எதுக்கு தான் போட்டேன்னு தெரில. அந்த க்ளோவால் இப்படி வந்தால் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு அந்த க்ளோவால் எதுக்கு தான் போட்டேன்னு தெரில. எஸ்கேஸ் வச்சுக்கிறாய் தம்பி. சரி அந்த க்ளோவால் மறைச்சி நேர்த்து, சரி போட்டு அது க்ளோவால் எடுத்து விட்டுருவோன்னு சொல்லிட்டு இன்னொரு க்ளோவால் போடு, அந்த க்ளோவால் எடுத்து வச்சாச்சு. சரி ஜோனு வந்து தானே ஆகணும், தலைவர் முன்னாடி வந்து தானே ஆகணும்னு நினச்சினேன். இந்த க்ளோவால் பின்னாடி இருப்பான்னு பார்த்தா அந்த அந்த டப்பா பின்னாடிக்கிறான் பின்னாடி. சரி ஜோனு வருத்து, ஃப்ரெண்டு சொன்ன ஜோனு வருத்துறா, அவன் வந்து தான் ஆகணும், இங்கேயே வெயிட் பண்ணுறா, அவன் வந்துடுவான்னு சொன்னான். சரி வெயிட் பண்ணே இருந்தேன், காணவே காணான். எங்கடா வாடா, அந்த க்ளோவால் பின்னாடி தான் இருப்பான்னு நினச்சினே இருந்தேன், பார்த்தா அது பின்னாடி ஓட வரான், டக்குங்க க்ளோவால் போட்டான் ஷைக். எங்கடா இருக்க, சீக்கிரமாடா டேய்,
இங்கடா பார்த்தா காணாம், சுத்த விட்டான். இங்கே இருப்பான் பார்த்தா இங்கேயும் காணாம், அங்கே வேறாம் பார்த்தா அங்கே தான். சைக்கி போட்டு விட்றோம், முடிச்சு விட்றோம் என்ன. சைக்கி காடி பேத்தி விட்டானே, எமோட் போட்டு வேறி ஏற்றுவான் வேற. சரி போன மாதிரி தோத்துட்டோம். சும்பதாரன் எங்கன்னு பார்த்தா ஃபேக்ட்ரி. சரி MP40 வாங்கிட்டேன், வெஸ்ட்டு வாங்கிட்டேன். சைக் மொத்தமாக போச்சு, க்ளோவாலே வாங்கலை. இந்த மேட்ச் தோத்துருவோம்டா. சரி ஏண்டா தப்புண்ணா, ஏண்டா தப்புன்னு ஃப்ரெண்டு திட்டினேங்கிறான் பக்கத்தில். ஸோ க்ளோவால் வாங்கிட்டோம், க்ளோவால் வாங்கலையே, க்ளோவில் வாங்கலையே. ஃப்ரெண்டு சொன்னான் இந்த வாட்டி ஏறி அடிக்காதரா, ஹைட் பண்ணி ஹைட் பண்ணி போ, அவன் கன்ஃபார்ம் க்ளோவில் வச்சுருப்பான், நீ பொறுமையாக ஹைட் பண்ணி போன்னு சொன்னான். சரி சுற்றின்னு போனேன், இங்கே இருப்பான்னு பார்த்தா இங்கேயும் காணோம். எங்கடா இருக்க, எங்கடா இருக்க டே, எங்கடா. சரி இந்த ஆட்டோ ஸ்பீடாக ஓட்டி விட்ருவோம், அவனை பார்த்தா டென்ஷன் ஆகிடுவாங்க வியூவர்ஸு. அது போகிறான், சரி அதை போகிறானே அங்கே இருப்பான்னு சொல்லிட்டு MP40 ஏறி போனால் அடி ஆரம்பிச்சிடும் டக்குன்னு. சுட்டா அடிய மாட்டான்னு நினச்சிட்டு பார்த்தா எஸ்கே சேச்சுலாம் சுட ஆரம்பிக்கிறான், செம டேமேஜ் குத்துட்டான். ஷேக் இந்த கண்டெய்னர் மேலே ஏறிடலாம், அது நல்லா ஹைட் ப்ளேஸாக இருக்கும்னு நினச்சிட்டு இப்படி போனேன். பார்த்தா டக்குன்னு ஜோன் வந்துச்சு, ஜோனே பாதி குறைச்சி விட்டுருச்சு. ஷேக் சோப்பா நாலு வேலை டக்குன்னு குயிஸ்டெல்லாம் எலினேட் ஆகிருப்பான், சீமாக போயிருக்கோம். ஓ போ போ, சரி ஃப்ரெண்டு தான் சொன்ன மெடிகேட் போட்டு போடா. சரி லிஃப்ட்டில் வரானா பார்த்து நேரு, மெடிகேட் போட்டு போய்ட்றான்ட்டான். சரி மெடிகேட் போட்டுன்னு நம்ம இந்த ஆட்டோ ஹைட் பண்ணி தான் விளையாடி ஆகணும், இல்லைன்னா அடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறிப்பான். பார்த்தா மேலேயும் காணான், மேலே பார்த்துனே இருந்தேன், அப்புறம் பார்த்தா இங்கேயும் காணான். எங்கடா இருக்க, பார்த்தா சுத்தின்னு வந்துட்டான் போல, இங்கே ஒழிஞ்சுனுங்கிறான் போல, எனக்கு தெரில. சரி கெங்கடா இருக்கடே காணாமே, சீக்கிரமாடா சீக்கிரமாடான்னு கத்தினே இருந்தேன். எங்கடா இருக்கோம் பார்த்தா டக்குன்னு லெஃப்ட் ரைட்டிலேருந்து ஓடி வர ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு ஓடி வர அவர் டேமேஜ் கொடுத்தானா, போடு 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 போடு, சாம ஜோனில் பாதி போயிடுச்சு போல் அவருக்கு. சரி இதான் கடைசி மேட்ச். இந்த மேட்ச்சில் ஃப்ரெண்டு சொன்னான் லி இந்த மேட்ச்சை விட்டுறா, இந்த மேட்ச் விட்டாலும் சேம் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். சரி வேணாம் இந்த மேட்ச்சு, இந்த மேட்ச் ஜெயிச்சா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா. சரி பார்ப்போம், வேற அவனா திறக்க மாட்டேறாங்க, ரொம்ப லேட்டாகுது. இந்த மேட்ச் தான் ஒரு 999 ப்ளஸ் ஆகிடும், அதனால தான் ஜெயிச்சிடுவோன்னு நினச்சிக்குவேன் பாருங்களேன். அப்படி இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும் ஓடுறா, சரி இந்த ஆட்டை புஷ் பண்ணி அடிச்சிட்றா பொறுமையாக, வீட்டுள்ள பூந்து பூந்து போ, புஷ் பண்ணி அடிச்சிடலான்னு பார்த்தோம். பார்த்தா புஷ் பண்ணுவான், இந்த ஆட்டம் நல்லா தான் விளையாடுவான் அவன். டக்குன்னாச்சு இந்த இடத்துல 999 ப்ளஸ் ஆகிடுது போல், ஒரு சிங்கிள் ஒரு க்ளோவல் போட்டுரு வந்துடுவான் பார்த்தா காணாம். அப்புறம் பார்த்தா க்ளோவல் போகிற சவுண்ட் கேட்க தோகரே தம்பி. சரி இந்த ஆட்டம் ஏறி போயிடுச்சிடலான்னு சொல்லிட்டு சுற்றின்னு போவேன், பார்த்தா காணாம் அங்கேயும். தேடுறான் எங்கடா இருக்க,
போடா 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 பார்த்தா குளோவல் தான் இங்கே அவனுக்கானா. இதோ இங்கே இருப்பார் தம்பி, பாருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்றோம். பார்த்தா காணா, சரி சுற்றின்னு போயிடுச்சிடலாம். சரி இங்கே தானே இருப்பார், சுற்றின்னு போயிடுச்சலாம். பார்த்தா பார்த்தா அங்கே ஓட்டான் டக்குன்னு சார் குளோவில் போட்டுரு. சாலிட்டு பின்னாடி நின்ட்டாரு மரத்துக்கு பின்னாடி. எப்படா அடிக்கிறது நினச்சின்னு இருந்தேன், அவனே போய் குளோவில் போட்டு ஏற்றான். சரி ஏறி போயிடுச்சிடலாம், கடைசி மேட்ச் தானே செஞ்சு விட்றலாம்னு சொல்லிட்டு ஏறி போயிடுச்சிடலாம். பார்த்தா காணா. அப்புறம் பார்த்தா ட்ரிபிள் நைன் ப்ளஸ்ஸு நம்மளுக்கு வசதியாக போச்சு. பார்த்தா இங்கேயும் அங்கேயும் ஆடினுக்கிறேன் பாருங்களேன். போட்டேண்ணா இங்கே போகிறான் டக்குன்னு போட்டு விட்டு பார்த்தா இங்கே வரான் முச்ச விடே. அவ்வளோதாங்க ஐசி, இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறேங்க. ஓகே பாய் பாய்.